இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். அதாவது நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், 11/5/2021. அதே போல் தமிழ் மாதத்தில் பிளவாண்டுடைய சித்திர மாதத்தின் 28வது நாள். அதே போல் நாளை தினம் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், செவ்வாய்க்கிழமை. ஸோ நாளை தினம் வந்திருக்கின்ற இந்த செவ்வாய்க்கிழமை மிகவும் எச்சரிக்கையான ஒரு செவ்வாய்க்கிழமை. ஸோ இந்த செவ்வாய்க்கிழமையில் முக்கியமான இந்த ஒரு வழிபாட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாலு தினம் செய்யணும். இந்த ஒரு வழிபாட்டை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், யார் செய்யணும், எந்த நேரத்தில் செய்யணும், அதே போல் நாளை தினம் ஏன் செய்யணும், நாலு தினம் செவ்வாய்க்கிழமை ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலான ஆன்மீக தாள்களையும் இப்போ இந்த வீடியோவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும், அதே சமயம் ரொம்பவே பயனுள்ள தாள்களாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நாளை தினம் ஏன் எச்சரிக்கையான நாள், என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே தெரிஞ்சு நாளை தினம் செய்யுங்க. கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து அனைத்து தாள்களையும் முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. நாளை தினம் செவ்வாய்க்கிழமை ஏன் எச்சரிக்கையான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை தினம் அமாவாசை திதியானது வந்திருக்கு. பொதுவாக பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அமாவாசை அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஸோ இந்த நாள் வர அன்னைக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், முன்னோர் வழிபாடு செய்யணும். முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு வழிபாடு. யார் ஒருவர் வந்து முன்னோர் வழிபாடு முறைப்படி செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கஷ்டங்களுமே வந்து நீங்கும் என்று சொல்லப்படுது. ஸோ இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், புராண ரீதியாக சொல்லப்படுது. அந்த வகையில் மாதந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அமாவாசை வரும். இதில் ஒவ்வொரு மாதம் வருகிற அமாவாசைக்கு ஒவ்வொரு வகையான சிறப்பு இருக்குது. அதில் பிளவு வருடம், அதாவது தமிழ் ஆண்டுடைய முதல் மாதமாக இருக்கக்கூடிய சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், ரொம்பவே ஸ்பெஷல் என்று சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் நாளை தினம் சித்திர மாதத்துடைய அமாவாசை. ஸோ இந்த அமாவாசை எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த அமாவாசை அப்படிங்கிறத முதல்ல பார்க்கலாம். அதன் பின்னாடி இந்த அமாவாசையில் நாளை தினம் என்ன வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வழிபாடு செய்கிறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நாம் பார்க்கலாம். ஸோ இது மாதந்தோறும் வருகிற அமாவாசை போல கிடையாது, இது ரொம்பவே ஸ்பெஷலான அமாவாசை. ஸோ இந்த ஸ்பெஷலான அமாவாசையுடைய சக்தி என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். அதன் பின்னாடி என்ன வழிபாடு செய்யணும், என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கட்டாயம் வந்து முன்னோருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், லாக்டவுன் வந்து தமிழகத்தில் போட்டிருக்கிறதுனால கட்டாயம் இந்த வழிபாட்டை வந்து நம்ம வீட்டில் இருந்து தான் செய்யணும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், வீட்டில் இருந்தபடியே எப்படி வந்து செய்கிறது அப்படிங்கிறத வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. நாளை தினம் சித்திர மாத அமாவாசை தினம். ஸோ நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அனைவருமே விரதம் மேற்கொள்ளணும். ஸோ நாளை தினம் அனைவருமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆண்கள் பெரிய பெண்கள் விரதம் மேற்கொள்ளணும். ஸோ சிறு குழந்தைகள் மேற்கொள்ளணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அவங்கள தவிர்த்து மீதி இருக்கக்கூடியவங்க வந்து உங்களுடைய முன்னோர்களுக்காக விரதம் மேற்கொள்ளுங்க. ஸோ நாளை தினம் விரதம் மேற்கொள்கிறது பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், பித்ருசாபம் குலசாபம் இதை எல்லாத்தையுமே வந்து நீங்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பித்ருசாபம் குலசாபம் பலம் இருக்கிறவங்க வந்து என்னதான் வந்து தொழில் செஞ்சாலும் என்னதான் வந்து புதிய முயற்சிகள் செஞ்சுட்டே இருந்தாலும் வாழ்க்கையில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அடிகள் விழுந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த அடிகள்லேருந்து தப்பிப்பதற்கு நாலு தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த வழிபாட்டை வந்து மேற்கொள்ளணும். மாதந்தோறும் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், இந்த அமாவாசை வரும். இதில் வந்து தமிழ் வருட கணக்கில் வந்து முதலாவதாக வருவது சித்திர மாதம். ஸோ இந்த மாதத்தில் வரக்கூடிய தினங்கள் திதிகள் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், அதிக சக்தி இருக்குது. ஸோ அந்த வகையில் இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஆகட்டும் அமாவாசை ஆகட்டும் இதுவும் வந்து ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. இதில் வந்து நாலு தினம் சித்திர மாத அமாவாசையாக வந்திருக்கு. ஸோ அதனால் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், நாலு தினம் வந்து சித்திர மாத அமாவாசையில் வந்து நாம் முன்னோர்களை நினச்சி இது போல் வழிபாடு செஞ்சோன்னு வச்சுங்களேன், நிச்சயமாக நமக்கு இருக்கக்கூடிய நமக்கு அறியாமல் இருக்கக்கூடிய பித்ருசாபம் குலசாபம் எல்லாமே நீங்கும். ஸோ நீங்கிறது மட்டும் கிடையாமல் நம்மளோட வாழ்க்கையில் அவங்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அந்த ஆசீர்வாதத்தால் நாம் அடுத்து என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அது வந்து நம்மளோட வாழ்க்கையில் செஞ்சு நாம் அதில் வெற்றி அடைய முடியும். ஸோ வெற்றி அடைய நீங்கள் கண்டிப்பாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பண்ண இந்த ஒரு வழிபாட்டை வந்து நாளை தினம் பண்ணும். ஸோ என்ன பண்ணும் அப்படிங்கிறத வந்து காலையிலேருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது நாளை தினம் காலையிலேருந்தே என்ன செய்யணும் அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதனால் அனைத்துமே வந்து காலையிலேருந்தே செய்ய ஆரம்பிங்க.
நாளைய தினம் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், அனைவருமே வீட்டில் குளிக்கணும். ஸோ வீட்டில் குளிக்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வேலை. எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நாளைய தினம் மைத்திர முகூர்த்த நேரத்தில் குளக்கரை அப்படி இல்லைனா ஆற்றங்கரையில் போய் குளித்து எல்லோரும் தர்ப்பணம் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ லாக்டவுன் போட்டதுனால நாம் கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்கேயும் போக முடியாது. ஸோ அதனால் நாளைய தினம் வீட்டிலே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குளிக்கக்கூடிய அந்த தண்ணியில் வந்து சிறிதளவு கல்லுப்பை மட்டும் சேர்த்து குளிக்கணும். ஸோ யார் குளித்தாலும் அந்த தண்ணியில் கல்லுப்பு போட்டுருங்க. ஸோ கல்லுப்பு போட்ட பின்னாடி அந்த தண்ணி வந்து குளிங்க. ஸோ குளிச்சுட்டு முன்னோர்களுக்காக விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து காலையில் குளித்து முடித்த உடனே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் விரதத்தை வந்து தொடங்கணும். ஸோ விரதத்தை தொடங்கின பின்னாடி எதுவுமே சாப்பிடக்கூடாது. விரதம் முடிக்கிற வரைக்குமே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு விரதத்தை வந்து தொடரணும். ஸோ நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் நம்ம குளக்கரை ஆற்றங்கரையில் குளித்து முடித்தோடனே தர்ப்பணம் கொடுப்போம். அந்த தர்ப்பணத்தை வந்து வீட்டில் நாளைய தினம் நம்ம கொடுக்கலாம். வீட்டில் எப்படி கொடுக்கறதுனா, காலையில் நம்ம குளிச்சு முடிச்சுட்டு கொஞ்சமாக வந்து உணவு சமைச்சு அந்த உணவில் எல் வந்து கலந்து அதை வந்து உருண்டையாக பிடிச்சு அதை வந்து நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் காகத்துக்கு வந்து வைக்கணும். ஸோ காகத்து வைக்கும் போது முன்னோருடைய ஆசீர்வாதம் பெறணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வைக்கணும். ஸோ வச்சுட்டு அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நம்ம வந்து மதியானத்துக்கு வந்து முன்னோர்களுக்கு பிடித்த படையில் வந்து ரெடி பண்ணணும். ஸோ மறைந்த நம்மளுடைய முன்னோர்களுடைய ஃபோட்டோக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லா பொட்டு இதெல்லாம் வச்சு பூவால் அலங்காரம்லாம் பண்ணி எல்லாமே வந்து தயார் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளை வந்து மதியத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சமைக்கணும். மதியம் ஒரு மணிக்குள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சமைச்சு முடிச்சிடணும். ஸோ சமைச்சு முடிச்சுட்டு நம்ம சமைச்ச அத்தனை உணவுகளையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வாழை இலையில் 3, 5, 6 அப்படிங்கிற கணக்கில் வந்து நம்ம படையல் மாதிரி போடணும். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போடலாம். ஸோ போட்டு என்னென்னலாம் சமைச்சிங்களோ அதை எல்லாத்தையுமே வந்து வைங்க. ஸோ வாழை இலையில் எல்லாமே வச்சுட்டு முன்னோருடைய படத்தை வந்து வைங்க. முன்னோருடைய படத்தை வச்சு அதுக்கு பக்கத்தில் விளக்கு வைங்க. அதுக்கப்புறம் ஒரு சொம்பு நிறைய தண்ணி வைங்க. ஸோ வெத்தலைப்பாக்கு பழம் இதெல்லாம் வச்சு பூஜை பண்ணுங்க. ஸோ பூஜை பண்ணிவிட்டு அந்த இலையில் வச்ச சாதங்கள் அதுக்கப்புறம் என்னென்ன வச்சிங்களோ அது எல்லாத்தையுமே வந்து வேறு ஒரு சின்ன இலையில் வச்சு திரும்ப காகத்துக்கு வந்து உணவு வைங்க. ஸோ ஒரு மணியிலேருந்து 1:30 பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இது போல் செஞ்சுருங்க. ஒருவேளை உங்களால் படையல் போட முடியல அப்படிங்கிறவங்க வந்து ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஒரு வாழை இலையில் விளக்கு வச்சு அந்த விளக்குக்கு பக்கத்தில் எல் சாதம் சொன்னால அதை மட்டும் செஞ்சு காகத்துக்கு வச்சுட்டா கூட போதும். ஸோ நாளைய தினம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு சிம்பிளாக எளிமையான முறையில் வீட்டில் செய்யலாம். ஸோ இதை செஞ்சுட்டு அதன் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் விரதம் இருந்தீங்கன்னா விரதத்தை வந்து முடிச்சுக்கலாம். அதே போல் இந்த சிம்பிளான வழிபாடை வந்து நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். கட்டாயம் வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். உங்கள் வீட்டில் முன்னோருடைய ஃபோட்டோ இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் முன்னோர்களை நினச்சி பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இந்த வழிபாடு வந்து செய்யணும். ஸோ யார் ஒருவர் நாளைய தினம் இந்த நாளில் இந்த மாதிரி வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களோட வாழ்க்கையில் முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் என்று சொல்லப்படுது. ஸோ கட்டாயம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் நல்லதே நடக்கும். ஸோ நாளைய தினம் லாக்டவுன் அப்படிங்கிறதுனால எளிமையாக வீட்டில் என்ன பொருட்கள் இருக்கோ அதை வந்து சமைச்சு எச்சுப்படாமல் படையல் போட்டு அதை வந்து முன்னோர்களுக்கு சமர்ப்பிக்கலாம். ஸோ அந்த சமர்ப்பணம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்ச நாள்லே வந்த பிரச்சனை கூட முடிவடையணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம வேண்டி சமர்ப்பித்து எல்லா பிரச்சனையும் சரி செய்யலாம். கண்டிப்பாக வந்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்ததுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ அந்த நல்லதை நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நாளைய தினம் இந்த எளிய வழிபாட்டை வந்து மேற்கொள்ளலாம். ஸோ இந்த எளிய விரதத்தை நாளைய தினம் யார் மேற்கொண்டாலும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ருசாபம் குலசாபம் எல்லாமே வந்து நீங்கும். ஸோ எல்லாமே நீங்கி நன்மை பார்த்திங்கன்னு வாழ்க்கையில் ஏற்படும். அதே போல் தொழில் வியாபாரம் ஈடுபடுறவங்க நாளைய தினம் பார்த்திங்கன்னு ஒரு முக்கியமான விஷயத்தை செய்யணும். அது என்ன செய்யணும், எப்படி வீட்டிலேருந்து செய்யணும் அப்படிங்கிறத வந்து அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே போல் நாளைய தினம் இந்த சித்திர மாத அமாவாசையில் நான் சொன்னது போல் நீங்கள் மேற்கொண்டவாறு நீங்கள் செஞ்சிங்கன்னு வச்சுங்களேன் இன்னும் என்னென்னலாம் உங்களோட வாழ்க்கையில் வந்து நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு ஏதாவது இத்தனை நாள் தடை இருந்ததுன்னா அந்த தட தாமதங்கள் வந்து எதில் நீங்கள் வந்து இருந்ததோ அதில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். அதே போல திருமணமாகாமல் தாமதம் ஆன கொண்டிருக்கக்கூடியவங்க நாளைய தினம் இந்த முன்னோர் வழிபாடு நான் சொன்னது போல நீங்க செஞ்சுங்கன்னு வச்சுங்களேன் உங்களுக்கு திருமண தடை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அகன்று நல்ல வரன் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கிடைக்கும். ஸோ இது போல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பல விஷயங்கள் வந்து நடக்கும். அதே போல படித்த படிப்பிற்கேற்ற வேலை கிடைக்காம அவதிப்படுவவங்க நாளைய தினம் நான் சொன்னது போல இந்த விரதத்தை மேற்கொண்டீங்கன்னு வச்சுங்களேன் நீங்கள் நினச்ச வண்ணமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் வேலை வந்து விரைவில் கிடைக்கும். அதே போல் வீட்டில் இருக்கக்கூடிய தருத்தலனில் நீங்கி பொன் பொருள் போன்றவருடைய சேர்க்கை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அதிகரிக்கும். நீண்ட நாள் நோய்கள் நீங்கள் பெற்று உடல் ஆரோக்கியம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன்
யாருக்கு இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் மேம்படும். ஸோ இந்த அதிசயங்கள் கூட நாளைய தினம் இந்த விரதத்தை மேற்கொள்கிறவங்களுக்கு நடக்கும். ஸோ நாளைய தினம் இந்த சித்திர மாத அமாவாசை ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு சக்தி வாய்ந்த அமாவாசை. ஸோ இந்த முத அமாவாசையில் நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வழிபாடு செய்ய தவற விடாதீங்க. ஸோ கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வீட்டில் இருந்தபடியே சிம்பிளான முறையில் எளிமையான முறையில் இதை செய்யுங்க. எனிவேஸ் எனக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இந்த தாள்கள் கட்டாயம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் தெரியாதவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும். பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். அதே போல் உங்களை போல் தெரியாமல் இருக்கிறவங்க மற்றவங்களும் தெரிஞ்சு பயனடையணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தெரியாதவங்க தெரிஞ்சு அவங்களும் இதை வந்து நாளைய தினம் பண்ணி பயனடையட்டும். அதே போல் வாழை இலை இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எச்சப்படாத தட்டில் வச்சு கூட நீங்கள் வந்து செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. எனிவேஸ் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ளணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. வேறொரு புதிய அப்டேட்டான தாள்களுடன் வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.